ஸ்டார்ட் பண்ணலாம். நமஸ்காரம், அடி ராமானுஜதாசன். இன்னைக்கு சுவாமி வேதாந்த தேசிகனோட திருக்குமாரரான குமார வரதாச்சாரியார் சுவாமி வேதாந்த தேசிகன் மேல மங்களாசாசனம் பண்ண தேசிக மங்களத்தை சேவிக்கலாம். முதல்ல பெருமாள் காராச்சாரியால சேவிச்சுட்டு ஆரம்பிக்கலாம். யஸ்யா பவத் பக்த ஜனார்த்தி ஹந்து பித்ருத்வ விசாரிய பூர்ணம் ஸ்தம்பே அவதார ஸ்தமனன்ய லப்யம் லக்ஷ்மி நிருசிம்ஹம் சரணம் நபத்யே ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாகுண மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோதத்யமச்சுத பதாம் புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைத சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தரயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் பகுலாபிராமம் ஸ்ரீமத் தத்ங்க்ரியுவரம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்வ மஹதாம்பய பண்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாஹான பக்தாம் ஹிருதேனு பரகால யதீந்திர விஸ்வான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் வேதாந்த தேசிக யதீந்திர கடாக்ஷ லப்த த்ரையந்த சார மனவத்ய குணம் புதாக்ரியம் நாராயணாதிய யதி துரிய கிருபாபிஷேக்தம் ஸ்ரீரங்கநாத யதி சேகரமாஸ்ரயாமஹ. இப்போ இந்த தேசிக மங்களத்தோட ஆதரான குமார வரதாச்சாரியாரோட தனியில சேவிக்கலாம். ஸ்ரீமல்லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாரியமஹம் பஜே. சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு மூணு இம்பார்ட்டன்ட் தனியன்கள் இருக்கு. தனியன்னா தனி பெருமைன்னு அர்த்தம். இப்போ முதல் தனியனை சேவிக்கலாம். ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. இந்த தனியனை கம்போஸ் பண்ணவர் சுவாமி வேதாந்த தேசிகனோட திருக்குமாரரான குமார வரதாச்சாரியார். அடுத்த தனியனை சேவிக்கலாம். ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். இந்த தனியனை கம்போஸ் பண்ணவர் சுவாமி வேதாந்த தேசிகனோட டைரக்ட் சிஷ்யனான பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர். அடுத்த தனியனை சேவிக்கணும். சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளவும் வாழ்வு. இந்த தனியனை கம்போஸ் பண்ணவர் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார், who was one of the great scholars of Sri Vaishnava Sampradayam. சம்ஸ்கிருதத்துல தேசிகான ஆச்சாரியன்னு அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்கள் இருந்தாலும் சுவாமி வேதாந்த தேசிகன் மட்டும்தான் தேசிகான ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கூப்பிடுவோம். சுவாமி வேதாந்த தேசிகனோட ஒரிஜினல் நேம் வேங்கடநாதன், திருப்பதி பெருமாளோட திருநாமம். சுவாமி வேதாந்த தேசிகன் புரட்டாசி மாசம் ஸ்ரவண நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணார். சுவாமி வேதாந்த தேசிகனோட சுவாமி வேதாந்த தேசிகன் வாஸ் பார்ன் இன் தி இயர் 1268 காமன் ஈரா, இட்ஸ் அபவுட் 130 இயர்ஸ் ஆஃப்டர் சுவாமி ராமானுஜன் அட்டைன் பரமபதம். சுவாமி வேதாந்த தேசிகனுடைய அப்பாவுடைய திருநாமம் ஸ்ரீ அனந்த சூரி, அவரோட அம்மாவுடைய திருநாமம் ஸ்ரீமதி தோதாரம்மாள். சுவாமி வேதாந்த தேசிகன் காஞ்சிபுரத்துல தூப்புன்னு ஒரு இடத்துல அவதாரம் பண்ணார். சுவாமி வேதாந்த தேசிகனுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணமாகி ரொம்ப வருஷத்துக்கு குழந்தையே இல்லை. அதனால ஒரு நாள் அவ ரெண்டு பேரும் திருப்பதிக்கு போய் பெருமாளை சேவிக்க பிரயாணம் பண்ணான். காஞ்சிபுரத்திலேருந்து திருப்பதிக்கு நடந்தே போனான். அன்னைக்கு ராத்திரி பெருமாளை சேவிச்சுட்டு அவ ரெண்டு பேரும் மண்டபத்திலே படுத்துட்டான். அவ ரெண்டு பேர் கனவுலையும் பெருமாள் ஒரே சமயத்துல வந்து தோதாரம்பாக்கு அவரோட கண்டாமணிய கொடுக்கிறார். தோதாரம்பா அந்த கண்டாமணிய அப்படியே மூழ்கிட்டா. இதெல்லாம் அவ ரெண்டு பேரோட
கண்டக்காரனா எழுந்து சன்னதியை தனக்கு பார்க்கும்போது நிஜமாவே கண்டாமணியக்காரன். அர்ச்சகாரா தேடி தேடி பார்க்கும்போது பெருமாள் அசரீரியா வந்து தோதாரம் பார்க்க கனவுல கண்டாமணி அவரோட கண்டாமணியை கொடுத்தது பத்தியும், சுவாமி வேதாந்த தேசிகன் அவதாரம் பண்ண போறது பத்தியும், சுவாமி வேதாந்த தேசிகனோட பெருமைகள் எல்லாம் பத்தியும் சொல்றார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்திலேயே சுவாமி வேதாந்த தேசிகன் அவதாரம் பண்ணிடுறார். இதனாலதான் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய அவதாரத்தை கண்டாவதாரம்னு சொல்லுவோம். சுவாமி வேதாந்த தேசிகனுடைய தாய் மாமாவான அப்புள்ளார் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு வேங்கடநாதன் திருநாமம் வைக்கிறார். ஒரு நாள் அப்புள்ளாரும் சுவாமி வேதாந்த தேசிகனும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போறாங்க. அங்க அப்புள்ளாரோட ஆச்சாரியரான ஸ்ரீ நடாதூர் அம்மாள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ சுவாமி வேதாந்த தேசிகனும் அப்புள்ளாரும் ஸ்ரீ நடாதூர் அம்மாளை சேவிக்க போறா. அப்போ ஸ்ரீ நடாதூர் அம்மாள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை பாஸ் பண்ணிட்டு சுவாமி வேதாந்த தேசிகனுக்கும் அப்புள்ளாருக்கும் அனுகிரகம் பண்றார். அதுக்கப்புறம் சுவாமி வேதாந்த தேசிகனும் அப்புள்ளாரும் கிளம்ப போறா. அப்போ ஸ்ரீ நடாதூர் அம்மாள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை எங்க விடணும் அப்படின்னு யோசிக்கும் போது 5 வயசு குழந்தையான சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ நடாதூர் அம்மாளுக்கு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை எங்க விட்டாலோ அந்த லைனை எடுத்து கொடுக்கிறார். ஸ்ரீ நடாதூர் அம்மாள் வாஸ் கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ்ட். அதனால சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய ஸ்காலரா வருவார்னு ஆசீர்வாதம் பண்றார். அது மட்டும் இல்லாம அப்புள்ளார்தான் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு ஆச்சாரியனா இருந்து வேதம் சாஸ்திரம் நித்ய பிரபந்தம் இதெல்லாம் அத்யயனம் பண்ணி வைக்கணும்னு சொல்றார். இதெல்லாம் தேசிக மங்களத்தினுடைய ஸ்லோகங்களா இருக்கு. இப்போ நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், அப்புள்ளாரோட ஒரிஜினல் நேம் ஆத்ரேய ராமானுஜன், ஸ்ரீ நடாதூர் அம்மாளோட ஒரிஜினல் நேம் பாத்ய வரதாச்சாரியார். இப்ப பாருங்கோ, யோபாலே வரதாரியஸ்ய பிராச்சாரியஸ்ய பராந்தயாம் வரதாரியஸ்ய பிராச்சாரியஸ்ய ஷஷ்டி விபக்தி ராமஸ்ய பத்னி சீதா ராமனுடைய வைஃப் சீதா. இங்க என்ன வருது, வரதாரியஸ்ய வரதாரியனுடைய, யார் இந்த வரதாரியன், வாத்ஸ்ய வரதாச்சாரியனான ஸ்ரீ நடாதூர் அம்மாள். இப்ப அடுத்த லைனை பார்க்கலாம், பிராச்சாரியஸ்ய பிராச்சாரியனுடைய, யார் இந்த பிராச்சாரியன், சம்ஸ்கிருதத்துல ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன்னு தான் பிராச்சாரியன்னு சொல்லுவான். சுவாமி வேதாந்த தேசிகனோட ஆச்சாரியன் யாரு, அப்புள்ளார். அப்புள்ளாரோட ஆச்சாரியன் ஸ்ரீ நடாதூர் அம்மாள். இப்போ இங்க என்ன வந்திருக்குன்னா, பிராச்சாரியனான பாத்ய வரதாச்சாரியனுடைய பராந்தயம் பரிபூர்ணதையே பெற்றிருக்கார். இப்போ ஃபுல் ஸ்லோகம் பார்க்கலாம், யோபாலே வரதாரியஸ்ய பிராச்சாரியஸ்ய பராந்தயம். குட்டி வயசுலே சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஆச்சாரியனா பிராச்சாரியனான வாத்ய வரதாச்சாரியாரோட பரிபூர்ணதையே பெற்றிருக்கார். அதுக்கப்புறம் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு உபநயனம் ஆகுது. 7 வயசுலேயே அப்புள்ளார் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு வேத அத்தியனத்தை ஆரம்பிச்சிடுறார். வேதம் சாஸ்திரம் ஸ்ரீபாஷ்யம் நித்ய பிரபந்தம் இதெல்லாம் கத்துக் கொடுக்கிறார். இதத்தான் ராமானுஜாரியாதாத்ரேயாத் மாதுலாத் சகலாஹ் கலாஹ். ராமானுஜாரியாதாத்ரேயாத் மாதுலாத் பஞ்சமி விபக்தி விருக்ஷாத் ஃபலம் பததி மரத்திலேந்து பழம் விழுது. இப்போ இங்க என்ன வந்திருக்கு, ராமானுஜாரியாத் ஆத்ரேயாத் ஆத்ரே ராமானுஜன் கிட்டேந்து. அடுத்துல என்ன பார்க்கலாம், மாதுலாத் மாதுலஹா கிட்டேந்து. யார் இந்த மாதுலஹா, சம்ஸ்கிருதத்துல தாய் மாமாவான மாதுலஹான்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒருத்தரை தான் குறிக்கிறது, ஆத்ரேய ராமானுஜனான தாய் மாமாவான அப்புள்ளார். தாய் மாமாவான ஆத்ரேய ராமானுஜன் கிட்டேந்து சகலாக கலாகா எல்லா கலையும் கத்துக்கிறார். இப்போ ஃபுல் ஸ்லோகாக பார்க்கலாம், ராமானுஜாரியாத் ஆத்ரேயாத் மாதுலாத் சகலாஹ் கலாஹ அவாப விம்சத்தி அப்தேயஸ் தஸ்மை பிராஜ்ஞாய மங்களம். விம்சதிஹி அப்த, விம்சதிஹினா 20 அப்தனா வருஷங்கள், ஷஷ்டி அப்த பூர்த்தி மாதிரி, ஷஷ்டினா
வருவது. அப்தனா நம்பர் ஆஃப் இயர்ஸ், பூர்த்தினா பூர்த்தியாது. இப்போ இங்க என்ன வளர்ந்து விம்சதிகி அப்தர், இருபது வயசு. இருபது வருஷங்களுக்குள்ள சுவாமி வேதாந்த தேசிகன் அவரோட தாய் மாமாவான ஆத்ரேய ராமானுஜன் கிட்டேந்து எல்லா கலையும் கற்றுட்டு மாஸ்டர் பண்ணிடுறார். 21 வயசுல சுவாமி வேதாந்த தேசிகன திருமங்கைன்னு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் அப்புள்ளார் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். அதுக்கப்புறம் அப்புள்ளார் கொஞ்ச நாள்லேயே பரம பதிச்சுடுறார். அதுக்கப்புறம் சுவாமி வேதாந்த தேசிகனும் திருமங்கையும் திருவகீந்திரபுரத்துக்கு ஏழுறா. திருவகீந்திரபுரத்தில் போய் சுவாமி வேதாந்த தேசிகன் கருட மந்திரத்தை 1000 தடவை ஆவர்த்தி பண்ணுறார். அதுக்கப்புறம் கருடனே பிரத்யட்சமாக வந்து சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். அதுக்கப்புறம் ஹயக்ரீவ மந்திரத்தையும் 1000 தடவை ஆவர்த்தி பண்ணுறார். அதுக்கப்புறம் ஹயக்ரீவனே பிரத்யட்சமாக வந்து சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு தன்னோட யோக ஹயக்ரீவ விக்கிரகத்தை அனுகிரகம் பண்ணுறார். சுவாமி வேதாந்த தேசிகன் திருவயந்திரபுரத்தில் ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ்க்கு ஸ்டே பண்ணார். அந்த திருவயந்திரபுரத்தில் தான் ரகுவீர கத்தியம், ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் ஸ்தோத்திர பாட்டங்கள் எல்லாம் கம்போஸ் பண்ணார். இப்போ ஏற்பட்ட சுவாமி வேதாந்த தேசிகனுடைய மங்களா சாசனமான தேசிக மங்களத்தை தான் இன்றைக்கி சேவிக்க போகிறோம். சேவிக்கலாமா? ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹுதி ஸ்ரீமல்லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாரிய மகம் பரிவே சர்வதந்திர ஸ்வதந்திராய சிம்ஹாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரிய வரியாய வெங்கடேஷாய மங்களம் சர்வதந்திர ஸ்வதந்திராய சிம்ஹாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரிய வரியாய வெங்கடேஷாய மங்களம் அபத்யமாசி ஸ்ரோணாயாம் அவதீர்ணாய சூழலே விஸ்வாமித்ராம்பயாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம் பிதாயஸ்யானந்த சூரு புண்டரீகாக்ஷ யஜ்வனஹ பௌத்ரோயஸ்த நயஸ்தோதாரம்பாயாஸ்தஸ்ய மங்களம் வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் யதீந்திராம் சோதவேத்யேவம் விதத்யாயாஸ்து மங்களம் ஸ்ரீபாஷ்யகாரம் பந்தானமாத்மனா தரிசிதும் புனஹ உத்தர்த்தும் ஆகதோ நூனம் இத்யுக்தாயாஸ்து மங்களம் யோபாலே வரதாரியஸ்ய பிராச்சாரியஸ்ய பராந்தயாம் அவாப்ய விருத்தங்கமிதஸ்தஸ்மை யோக்யாய மங்களம் ராமானுஜாரியாதாத்ரேயாத் மாதுலாத் சகலாஹ கலாஹ அவாப விம்சத்யப்தேயஸ்தஸ்மை த்ராண்யாய மங்களம் ஸ்ருத பிரகாஷிகா பூமௌ ஏநாதௌ பரிரக்ஷிதா ப்ளவந்தி சாஷ பாத்ரேஷு தஸ்மை ஸ்ரேஷ்டாய மங்களம் சாஸ்கிருதிபிர் திராவிடீபிர் பஹ்வீபிர் கிருதிபிர் ஜனான் யஸ் சஞ்சீவயாமாஸ தஸ்மை சேவ்யாய மங்களம் யஃ க்யாதி லாப பூஜாசு விமுகோ வைஷ்ணவே ஜனே க்ரயணீய தசாம் ப்ராப்தஸ்தஸ்மை பவ்யாய மங்களம் யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரம் அக்ராஹிநாத்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம் பித்ரே ப்ரஹ்மோபதேஷ்ட்ரேமே குரவே தைவதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம் பித்ரே ப்ரஹ்மோபதேஷ்ட்ரேமே குரவே தைவதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம் யஹ்க்ருதம் வரதார்யேண வேதாந்தாச்சாரிய மங்களம் ஆசாஸ்தே நுதினம் சோபி பவேன்மங்களபாதனம் யஹ்க்ருதம் வரதார்யேண வேதாந்தாச்சாரிய மங்களம் ஆசாஸ்தே நுதினம் சோபி பவேன்மங்களபாதனம் கவிதாத்மிகசிம்ஹாய கல்யாணகுணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஃ ஸ்ரீமதே ஸ்ரீமாந்த மகாதேசிகாய நமஹ எப்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் ராம் ராம்.
परिमलं दिनद्वे अग्निं द्वितीयं तृतीयं च हवं सविर्यावदीर्यै देवता